ஒவ்வொரு மனுஷனுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை அப்படின்றது நம்ம எல்லா ஆடியோஸ்லேயும் சொல்லியிருக்கோம். அதற்கு உண்டான நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இதில் நிறைய அனலைசிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு அனுபவங்களாக வரும்போது இன்னும் நிறைய செதுக்குதல் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. ஆன்மீகம் அப்படின்றது ஒரு பெரிய கடல். அதனுடைய ஆழத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம இன்பமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூணு விதமான பக்கங்கள். ஒன்று, நம்ம உள்ளுக்குள்ள என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படின்றத நம்மளை தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அதை வந்து மற்ற மனுஷங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இன்னொரு விதம். மூணாவது விதம், மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது. இந்த மூணு விதமும் ஒரே நேர்கோட்டில் இருந்துட்டால் வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். இந்த மூணு விதத்தில் மூணுமே மூணு விதமாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்க என் மனசில் பயங்கள் அதிகமாக இருக்கலாம், தைரியம் அதிகமாக இருக்கலாம், எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அது மட்டும் எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்த கூட இருக்குதுன்னு நான் வந்து என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கல்ல, அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. அது ஏன் நம்ம இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த வெளியில் இருக்கிற உலகம் கற்றுக் கொடுக்குது அப்படின்றதால, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா ஆக்கிறதுக்கு முயற்சிகள் செய்கிறோம். முயற்சிகள் செய்யும்போது நல்ல முயற்சிகள் நல்ல பலன் கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஆனால் இந்த இடத்துல மற்றவங்க எல்லாரும் நம்மளை பெருசாக பார்க்கணும், பெருசாக நினைக்கணும், நம்ம எந்த இடத்துலையும் தோத்துடவே மாட்டோம், சாயப்பாவோட குழந்தையாக நம்ம இருக்கோம், அதனால் நமக்கு எந்த ஒரு வழியும் வராது அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது தான் முகத்துடைய போலி திரை வெளியில் வருது. எந்த ஒரு விஷயமும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் அதுவே பொய்யான ஒரு விஷயமாக மாறிச்சுன்னா அதனால் வர துன்பங்கள் அளவுக்கும் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நமக்கு தெரியும் நம்மளுடைய வீக்னஸ் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கோட்டை விடுவோம், எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே தெரியும். அதை எதுக்கு மற்றவங்க முன்னாடி ஒன்றுமே இல்லாததை ஆக்கிற மாதிரி காட்டணும்? ஒன்று, அதுக்கு தயார்படுத்திக்கணும். இல்லையா, வரல அப்படின்றத வராமலே விட்டுடணும். இன்றைக்கி போலித்தனத்தை காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து முயன்றுக்கிட்டே இருக்கோம். அந்த போலித்தனத்தை காட்ட காட்ட என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையே போலிமயமாக மாறிடும். நாளைக்கு வாழ்க்கை போலிமயமாக மாறும்போது ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களாகவும் அன்பு இல்லாதவங்களாகவும் ஏமாத்திர மனுஷனாகவும் தான் தெரிவோம். இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் இந்த விஷயங்கள் தான் அளவுக்கு மீறி நடக்குது. என்னென்னா, ஒரு மனுஷன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மற்றவங்க மதிக்கணுன்றதுக்காக திரும்ப 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 ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டே முடிச்சிட்ருக்காங்க. அப்போ எப்போ நம்ம வந்து அமைதியான நிலையை அடைய முடியும்? அமைதியான நிலையை அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை நம்ம செய்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக குழப்பத்துக்கு மேலே குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னால் துன்பத்தை தாண்டி துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சாயப்பா, எப்போ தான் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாங்களோ அப்படின்னு.
ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெளிவாக புரிய வைக்கிற. அப்பாவை ஒரு அடி எடுத்து வச்சாவே போதும், 10 அடி கவலைகள் காணாமல் போகும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க 1 அடி இல்லை 1000 அடி எடுத்து வைக்கிற, ஆனால் என் கவலைகள் தீரலை அப்படின்னா குறை வந்து சாய்ப்பா மேலேயோ, நீங்கள் ப்ரே பண்ணுற கூடிய இடமோ இல்லை நம்பிக்கையை வச்சுருக்கீங்களா வைக்கலையோ அதுலேயோ இல்லை. அதை தாண்டி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குதுன்னா ஏதோ ஒரு முகமுடியை மாட்டிக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ அந்த முகமுடியை நீங்கள் தான் போட்டீங்க, தூக்கி எறியுங்க. இப்போ ஒரு அழுகிற மூஞ்சில் சிரிக்கிற முகமுடியை போட்டால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க? உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் அழுகிறது. அப்போ மற்றவங்க என்ன செய்வாங்க? ஓகே, நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்க பாட்டுக்கும் கடந்து போவாங்க. ஒருவேளை வெளியில் சிரிக்கிற ஒரு அழுகிற மாதிரி ஒரு முகமூடியை நீங்கள் போட்டுக்கிட்டு உள்ளே சிரிச்சிங்க அப்படின்னா அப்பயும் என்ன ஆகும்? அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தங்களை ஒரு ஏமாத்துற மாதிரியோ இல்லை ஒரு குறி வைக்கிற மாதிரியோ ஒரு வாழ்க்கை எதுக்காக நம்ம வாழணும்? மனசில் என்ன இருக்குதோ அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறது தானே நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். மற்ற மனுஷங்க நினைக்கிறத பற்றியும் நினைக்காததை பற்றியும் நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எல்லாருமே வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாருமே உண்மையாக பேசுவாங்க அப்படின்றத அர்த்தம் இல்லை. எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்கன்னா எல்லாரும் உண்மையிலே பாராட்டுறாங்களா அப்படின்றதும் இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த பாராட்டுக்காகவும் அவங்கள நம்ம வந்து உயர்த்தி பேசணுன்ற எண்ணத்துக்காகவும் நம்ம வாழாமல் அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கணும். அதனால் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. நல்ல விஷயங்களுக்காக நம்ம முயற்சிகள் செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் 2 விதமான வெற்றி கிடைக்கும். ஒன்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் வெற்றி, இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத ஸ்பிரிச்சுவல் வெற்றி. இந்த 2 வெற்றியும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவல் வெற்றி அப்படின்றது உங்கள் மனசுக்குள்ளே நிகழக்கூடிய வெற்றி, அது உங்களை தவிர வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே நீங்கள் சொன்னாலும் புரியாது. ஆனால் ப்ராக்டிக்கல் வெற்றி உங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் வெற்றியும் ப்ராக்டிக்கல் வெற்றியும் ஒன்றா இருக்கும்போது ஸ்பிரிச்சுவல் வெற்றி பேஸ் பண்ணி உங்கள் ப்ராக்டிக்கல் வெற்றி வந்துருச்சுன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சதையே பெரிய சாதனையாக நீங்கள் கொண்டாட மாட்டீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப்பில் ஏதோ ஒரு சின்னதாக சாதிச்சா கூட உடனே நம்ம ஸ்டேட்டஸ் அது இதுன்னு சொல்லி நம்ம பெருசாக வைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் கூட நம்ம உடனே ஸ்டேட்டஸ் வச்சு யார் யார் என்னென்னலாம் விஷ் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் நம்ம வெளியில் காட்டிக்கிட்டே இருக்கோம். என்ன விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மனசு பெருமை பேசணுன்றதுக்காக துடிக்குது. ஈவன் நானும் ஒரு காலத்தில் அதை தான் செஞ்சேன், செய்யாமலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி மனசு பக்குவப்படுது. நான் ஒரு விஷயம் சொன்னேன், எடுத்த உடனே கடலை விட ஆழமானது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தில் நிறைய தேடுதல்களும் நிறைய போராட்டங்களும் நம்ம போராடிக்கிட்டே தேடிக்கிட்டே இருந்தோம்னா நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு பிறவியில் ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் கடவுள் ஆகிடுவீங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளாகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் பாருங்கள், நம்ம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஒரு கடும் தவம், நல்ல இறைப்பற்று, அன்பு கருணை இதெல்லாம் நிறைஞ்சி கடவுளானாங்க. நம்ம சாயப்பா, யார் எதுக்கு உதாரணம், நம்ம சாயப்பா இவங்க. அப்புறம் ராமலிங்க அடிகளார், கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர், இவர் இல்லை ஜெயேந்திரர் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இல்லையா பெரியவர் சங்கராச்சாரிய சா, அவங்க இவங்கள மாதிரி எத்தனை மகா புருஷர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னும் எத்தனையோ ஸ்டேட்ஸில் நிறைய இது மாதிரி குருமார்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா இறைநிலையை அடையிறதுக்கு உண்டான சூப்பரான பருவம் இந்த பிறவி, இந்த மனித பிறவி மட்டும்தான். இதில் தான் உங்களுக்கு அந்த விஷயங்களை நிறைய கற்றுக்கவோ சிந்திக்கவோ முடியும்.
ஒருவேளை உங்களுக்கு அடுத்த பிறவி எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா மனுஷனாக பிறந்தா பிறவி எடுத்தா கூட இன்னும் சிறப்பாக அமைச்சிக்கிட்டா தான் மனித பிறவியே. அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பிறவி வந்து வேற ஒரு பிறவியாக இருந்தால் நம்ம ஆத்மாவை என்றைக்கு சரண்டர் ஆக்கிறது? நம்ம ஆத்மா அப்படியே டயர்டில் விட்டுட்டே இருக்கலாமா? அது டயர்ட் ஆகாதா? அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்காக வாழாதீங்க, உங்கள் ஆத்மாவுக்காக வாழுங்க. மனுஷங்க நமக்காக அதாவது நம்ம வந்து ஒரு சுகபோகத்துக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு எதுக்கும் தியாகம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி இல்லை. நம்ம உடம்ப தியாகம் பண்ண மாட்டேன்றோம். தியாகம்னா என்னது? நல்ல ஒரு யோகாசனம், மெடிடேஷன், பிராணாயாமம். ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்க எந்த ஒரு மனுஷனாலையும் முடிய மாட்டேங்குது. தொடர்ந்து ஒரு வாரம் எழுந்திருக்கிறோம், அடுத்த நிமிஷம் மறுபடியும் 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம். ஈவன் நான் கூட இதில் சேர்ந்துருக்கேன். என்றைக்குமே நான் சொல்லவே மாட்டேன். என்றைக்கும் நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன். ஒருவேளை என்னோடய ஆதங்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறனோ என்னமோ எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மட்டும்தான் கொஞ்ச நாள் சீக்கிரமாக எழுந்திருச்சு மறுபடியும் 7 மணிக்கு எழுந்திருக்கிறோன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நாளில், எப்பயோ ஒரு நாள், ஒரு 15 நாள், 20 நாள், 25 நாள் எழுந்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த சக்தி தான் இன்றைக்கி நான் பேசிகிட்ருக்கேன். அப்போ அது தொடர்ந்து நம்ம வந்து எழுந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு குறையாமல் எழுந்திரிச்சு அப்பா கிட்ட நெருக்கத்தை அதிகம் பண்ணோம், நம்ம வாழ்க்கை எவ்வளோ சுறுசுறுப்பாக நம்ம வந்து வாழலாம். அதனால் நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அந்த புரிதல் உங்களோட வாழ்க்கையுடைய பயணத்தையே மாற்றும். வாழ்க்கைன்னா என்னென்னு கற்றுக் கொடுக்கும். நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் பறக்கும். ஸோ உங்களோட புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பட்டாம்பூச்சிகள், வண்ணத்து பட்டாம்பூச்சிகள்லாம் எப்படி அழகழகாக இருக்கும், அந்த மாதிரியான அழகான வாழ்க்கையும் நம்ம வாழலாம். அதனால் உங்களோட முகமுடிகள் எதுவாக இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிடுங்க. ஒருவேளை நீங்கள் வெளி உலகத்துக்கு அன்பானவராக காட்டணும்னு நினச்சா கூட, இல்லை வெற்றியாளராக காட்டணும்னு நினச்சா கூட, உங்கள் மனசளவில் சில விஷயங்களை தயார் செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், இல்லை ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு பயம் இருக்குதா, அந்த பயத்தை போகிறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது? ஒரு இடத்துல நீங்கள் பலகீனமாக இருக்கீங்களா, அதை பலமாக்குறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது? இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி வாழ்க்கையில் நின்று பாருங்களேன். அப்போ நம்ம முகமுடி அணிய தேவையில்லை இல்லையா? எதுக்கு நம்ம நல்லவனாக காட்டிக்கணும்? மனசில் என்ன இருக்குதோ அதை சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஒருவேளை மனசில் கெட்ட எண்ணங்கள் வளர்ந்துச்சுன்னா அதை தடுக்க முயற்சிகள் பண்ணுங்கள். அது வரைக்கும் அமைதியாக இருங்க. எனக்கு பிடிச்ச ஒரு லாஜிக் ரீசண்டான டேஸில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு இடத்துல போய் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்து கடந்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பொய் சொல்லும்போது சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம், இல்லை நம்ம சொல்கிற பொய்யால் ஒருத்தவங்க வாழ்க்கையே அழியலாம். அப்போ அது மாதிரி நேரத்தில் நம்ம ஜஸ்ட்டு கடந்து போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைல்ல. பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மை சொன்னாலும் பிரச்சனை. அப்போ இது மாதிரி டைமில் என்ன செய்ய முடியும்? இதுக்கு தான் அந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் பவர் டே பை டே நமக்குள்ளே பெரிய அளவில் ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். எப்போ நடக்கும்? நீங்கள் மனசளவில் தயார் செய்துக்கிட்டீங்கன்னா நடக்கும். மனசளவில் தயார் செய்யாமல் எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. தொடர்ந்து சாயப்பா எனக்கு செய்யலைன்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, உங்கள் மனசு என்ன இருக்குது? கடவுள் என்றைக்கும் உங்களுடைய உருவத்தையோ, நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸையோ, இல்லை நீங்கள் எந்த பதவியில் இருக்கீங்களோ அதெல்லாம் நினச்சி பார்க்கல. அவர் பார்க்குறதுலாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய இதயத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. உங்கள் இதயத்தில் ஓடுற சிந்தனைகள் அவருக்கு தெரியுது. சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் தகுந்த வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் இதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம எந்த இடத்துல தோல்வியை ஒத்துக்காமல் உட்காந்துருக்கோமே, தோல்வியை ஒத்துக்கிட்டா வாழ்க்கையே வீண் அப்படின்னு நினைக்கிறோமே, அது எல்லாத்தையும் மாற்றி எழுதுங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களை, நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கலாம், சின்ன குழந்தைங்களாக கூட இருக்கலாம், இல்லை ஓரளவுக்கு உங்கள் சொல் பேச்சை கேட்குற குழந்தைங்களாக கூட இருக்கலாம்.
அந்த குழந்தைங்க கிட்டலாம் தயவு செய்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது தோத்தா தப்பு இல்லைன்னு சொல்லுங்கள். உண்மையை பேசுகிறது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் மாறுங்க. உண்மையை பேசுகிறதால வரக்கூடிய நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு அழகாக சொல்லி கொடுங்க. சில பொண்ணுங்களை பசங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் வயசுக்கு மீறின விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். பேசுங்க தம்பி கண்ணா, இது மாதிரி இந்த வயசில் ஒரு பையன்கிட்ட பேசுகிறதெல்லாம் மனசில் தோணும். இதெல்லாம் ஹார்மோனுடைய குறைபாடுகள், ஹார்மோன்கள் அதிகமாகிடுச்சுன்னு இப்படி தான் தோணும். அதனால் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக, நான் பேச வேண்டாம்னு சொல்லலை, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு பேசுக்கண்ணான்னு சொல்லி குழந்தைங்களோட தலையை வருடி விட்டு சொல்லுங்கள். குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணும்போதும் குழந்தைங்கள வந்து போட்டு மொத்து மொத்தம்னு மொத்தாதீங்க. இங்கே இருக்கிற பிரச்சனையே இங்கே தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம், நான் என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க, என் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நான் என்ன சொல்ல முடியும்? அப்போது குழந்தை வெளியிலையும் சொல்லாமல் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே சொன்னாலும் கஷ்டப்பட்டு அப்போ எங்கே தான் அவங்க போய் சொல்லுவாங்க? புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தை நீங்கள் நம்பலைன்னா வேறு யார் நம்புவாங்க? உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வழிகாட்டலைன்னா வேறு யார் வழிகாட்டுவாங்க? நம்ம ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் அடாவடியாக இருக்கோமே. அந்த அடாவடித்தனம் இருந்தால் எப்படி ஸ்பிரிச்சுவலில் வாழ முடியும்? இந்த அடாவடித்தனத்தை முதல்ல நம்ம வந்து நிறுத்தணும். அதற்கு உண்டான அமைதியான வழியில் நம்ம போகணும். மூணாவதாக ஒரு குழந்தைக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது அப்படியே வந்து அன்னைக்கு தெரசா மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது பத்திரகாளியாக மாறினா என்ன ஆகுறது? எல்லா வீட்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இது பிரச்சனையாக இல்லாமல் இதை வந்து ஒரு நல்ல ஒரு சவாலாக நினச்சி நீங்கள் செய்யுங்க. முதல்ல அடிப்படை நம்ம மாறணும். நம்ம மாறினா மட்டும்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும். நம்ம மாறலைன்னா எந்த விஷயமும் நடக்காது. எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, உன் வாழ்க்கை உங்கள் கையில். அதுக்கப்புறம் நம்ம கர்மாவை, மாயை, விதியை பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளையும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறோமா? மனசில் நினச்ச மாதிரி நம்ம வாழ்கிறோமா? போலியான வாழ்க்கை வாழாமல் உண்மையாக வாழ்கிறோமா? இதெல்லாம் நீங்கள் கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தவனை பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்டுட்ருக்குறோம், அதனால தான் வளர முடியல. நம்மளை நாமே கேள்வி கேட்டால் வளர ஆரம்பிச்சிருவோம். என்றைக்குமே மற்றவனுடைய முதுகை தான் பார்க்குறோம், நம்ம முதுகை பார்க்குறது இல்லை. அடுத்தவன் மேலே தான் குறை, அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், இவெல்லாம் இப்படிலாம் எந்த வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது? சர்வசாதாரணமாக ஒவ்வொருத்தவங்களும் கேட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்காம யாராவது இருந்திருக்கீங்களா சொல்லுங்கள்? நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் யாராவது விட்டுருக்கீங்களா சொல்லுங்கள்? அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன்னா, நான் இது யாருக்கிட்டையும் உட்காந்து அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன். அட்வைஸ் பண்ணணும் தேவை நான் மட்டும்தான் பண்ணுவேன், அதர்வைஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் நம்ம சதா அட்வைஸ் பண்ணி 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 குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ண குழந்தைங்க வந்து என்னென்னா, ஐயோ நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் பிடிச்ச நம்ம அவ்வளோதான், வெளியில் கூட நம்ம எதை கூட ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ணிடலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஹேண்டில் பண்ண முடியாத இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கி குழந்தைங்க வளர்கிறாங்க. அதனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றது முதல்ல உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது வரணும். அது எப்படி வரும்? முதல்ல உங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு வரும், உங்களுக்கு வரலாம் அது வராது. ஸோ ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது கடவுளுடைய ஒன் ஆஃப் த பார்ட். அன்பே சிவம் அன்பே சாயின்னு சொல்கிறோம் இல்லை, அப்போ அன்பு ஒன்று தானே அந்த இடத்துல ஒரு குறிக்கோளாக இருக்குது. அதுக்கு தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ அன்பை வளர விடுங்க, உங்கள் இதயத்தில் ஃபுல்லாக அந்த அன்பை பரவ விடுங்க. அப்போ இதயத்தில் பரவக்கூடிய அன்பு அந்த கண்ணில் கருணையோடு வெளியில் வரும் பாருங்கள். அப்போது நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் மூலமாக நல்ல நிலையை அடைவாங்க, இது உறுதி. அதான் ஹீலிங் சொல்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய யோகாவில் எல்லாம் பெரிய பெரிய மெடிடேஷன்லாம் பக்காவான பர்சன்ஸில் போய் பாருங்கள், உடம்பு தலைவலியாக இருக்கும், அவங்க பார்த்தாங்கன்னா அந்த ஹீலிங் ப்ராசஸ் எப்படி ஆகுதுன்னா, அவங்க அந்த அளவுக்கு அன்பு மயமாக இருக்காங்க, கருணையோடு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன தான் கேவலப்படுத்தினாலும் உங்களை எந்த இடத்துலையும் நொந்துக்கவே மாட்டாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்க ஓகே பரவாயில்லன்னு கூட அதை கூட யோசிக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு ஒண்ணுமே ஃபீலே ஆகாது. நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அந்த மாதிரியான ஒரு அன்பு அரவணைப்பை நீங்க பார்க்கணும். அப்ப அது எப்படி பார்க்க முடியும்னா, நம்ம இயல்பாவே நல்ல மனுஷங்க அப்படின்றத நம்ம நாம உணரணும். நமக்குள்ள ஒரு மரியாதையை நம்ம கொடுத்துக்கணும். அப்படி நமக்குள்ள ஒரு மரியாதையை கொடுக்கும்போது நம்ம நல்ல எண்ணங்களுக்காக நம்ம மரியாதை கொடுக்குறோம். அப்படி இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் 10 பேருக்கு ஒரு துரோகம் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நீங்கள் நல்லவன் சொல்லுவீங்களா? அந்த இடத்துல மனசாட்சியின் படி நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போது நீங்கள் எப்படி வந்து உங்களை மதிக்கிற மாதிரி இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லவங்களாக மாறணும், வல்லவங்களாகவும் இருக்கணும். நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, வல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது. எப்படி சாயப்பா சொன்ன மாதிரி பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ, அதே மாதிரி வல்லவனாகவும் இருக்கணும், நல்லவனாகவும் இருக்கணும். நல்லவனாக இருந்து ஆன்மீக அறிவை கொண்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வல்லவன் ஆகிடுவான். நல்லவன்றத ஆன்மீக வாழ்க்கைக்கும் வல்லவன்றத பிராக்டிக்கல் வாழ்க்கைக்கும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆகுது. ஒரு மாட்டு வண்டி கட்டும்போது ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா நல்லா அழகாக கடக்கடக்கமும் ஓடிடுவோம். மொத்த மாடு வந்து ரொம்ப நேரம்லாம் ஓட்ட முடியாது. இப்போ ரெண்டு மாடு வந்து நெட்டக்குட்டை இல்லாமல் கரெக்டாக கட்டினா தான் உட்காந்துட்டு வண்டியில் கட்ட வண்டியில் போக முடியும். அப்போ ரெண்டு விதமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஒரு நல்லவனாகவும் இருக்கணும், வல்லவனாகவும் இருக்கணும். நல்லவனாக இருக்கிறதுக்கு ஆன்மீக வாழ்க்கையும், வல்லவனாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிக்கல் வாழ்க்கையும் மாறணும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற வல்லவன் நல்லவங்கிட்ட என்னென்ன மைண்ட் இருக்குதோ அதை அவன் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய வல்லவனாக மாறுவான். ஸோ வியாபாரத்தில் நேர்மையாக இருப்பான், பொய் பேசாதவனாக இருப்பான், என்ன தேவைகளோ அதை மட்டும் யோசிப்பான், தேவையில்லாத விஷயங்களை தலையிட மாட்டான், ஃப்ராட்டனம் பண்ண மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான். ஸோ இதுதான் வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இது எல்லாமே செஞ்சிட்டிங்க அப்படின்னா சாயப்பா என்ன செய்வார்? எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமும் சிறப்பும் கொடுத்து உங்களை அரியணையில் அமர வைப்பார். இதை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், மறுபடியும் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணாமல் ஆசீர்வாதம் பிளாக் ஆகுதா? ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மேலே தப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர் ஆசீர்வாதம் ஏன் கொடுக்க மாட்டாருன்னு கேளுங்க. நீங்கள் நல்ல மார்க் அண்ட் எல்லாமே நல்ல மார்க் எழுதியிருக்கீங்க, உடனே வந்து உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் உங்கள் மேம் வந்து முட்டை மார்க் போடுறாங்களா? எந்த அளவுக்கு நல்லா தெளிவாக எழுதியிருக்கீங்களோ அந்தளவுக்கு மார்க் கிடைக்குது. 60 மார்க்கோ, 70 மார்க்கோ, 80 மார்க்கோ, 90 மார்க்கோ, 100 மார்க்கோ. நானும் தான் ஆஃப்லைனில் சயின்ஸில் வந்து எழுதினேன், 105 மார்க் தான் போட்டாங்க, பக்கம் பக்கமாக தான் எழுதினேன். அது என்ன இருக்குதோ அதானே எனக்கு மார்க் வரும். நான் வந்து 40 பக்கத்துக்கு எழுதினா வெறும் 5 மார்க் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து என்ன திருத்தின கரெக்ஷன் பண்ணக்கூடிய டீச்சர் வந்து மூளை இல்லாதவங்களா? எனக்கு மூளை இல்லை, நான் என்ன எழுதிருக்கணும் அந்த 5 மார்க்கே வந்து பெரிய விஷயம் நான் நினச்சிட்ருக்கேன். அப்போ நீங்களும் அப்படி நினைங்க, ஆமாம் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் செய்யாமல் விட்டுட்டேன், அதனால் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருந்தா சாயப்பா வந்து எனக்கு நல்ல மார்க் கொடுத்துருந்து என்னை பாதுகாத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு உணர்வு எங்களுக்கு வந்துச்சுன்னா போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதனால் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். முதல்ல மனசை அமைதிப்படுத்துங்க. அமைதிப்படுத்திட்டு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நல்ல முயற்சிகளுக்கும் நல்ல முடிவு சாயப்பா அமைச்சு தருவார்ன்றது நம்பிக்கையோடு நீங்கள் வந்து சாயப்பா கிட்ட பே பண்ணுங்கள். நல்லதே நடக்குன்னு சொல்லி நைட்டு ஒரு நல்ல ஆடியோவில் மீட் பண்ணலாம். ஜெய் சாய்ராம்.